ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில்

ஒரு அரசியல் புலமைக்கு ஒரு மாற்று கருத்தை வந்து ஆசிரியர் எவ்வளோ அழகாக உள்ள வைக்கிறாங்கன்றதை நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான ஒரு நுணுக்கமான செய்தியை ஒரு நகைச்சுக்கு ஈடாக பற்றி செல்கிற ஒரு அருமையான ஒரு நீச்சட்ட வரலாற்று நூலாசருடைய கவித்துவத்தையும் அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அரசியலை நையாண்டித்தனமாக பார்க்கிற ஒரு அற்புதமான குணத்தை இந்த இடத்துல பார்க்குறோம் மிக அழகான ஒரு பகுதி ஒரு காமெடிக்குள்ள ஒரு போர்க்களத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்க நம்ம வருவோம் பதினெட்டில் ஒன்று சாமியில் பத்தொன்போது பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு வரல ஏறிய வார்த்தைகள் அப்பொழுது தாவிது அங்கிருந்து தப்பியோடி ராமாவில் இருந்த சாமுவேலிடம் வந்து சவுல் தமக்கு செய்தவை யாவற்றையும் அவரிடம் கூறினார் பின்னர் அவரும் சமவேலும் நவத்தோத்துக்கு சென்று தங்கினர் இதோ ராமாவில் உள்ள நாவத்தோத்தில் தாவிது இருக்கிறார் என்று சவுலுக்கு தெரிவிக்கப்பட்டது உடனே சவுல் தாவிதை பிடித்து வர ஆள்களை அனுப்பினார் இப்ப பதினெட்டு பத்தொன்போது இருபது ஏ என்கின்ற ஒரு நிகழ்வுகளில் நம்ம பார்க்குறோம் அது வந்து ஆசிரியர் வந்து ஒரு எப்பயுமே இப்ரேய வர்ணனை என்பது பின்புலத்தை சொல்லிட்டு உட்கூறுகளை நமக்கு உள்ளே வைக்கும் அப்போ வந்து இதுதான் என்ன காண்டெக்சு பொலிட்டிக்கல் காண்டெக்ச்ட்டு ஜாகிரபிக்கல் காண்டெக்ச்ட்டு புவியியல் பின்புலம் வரலாற்று பின்புலம் மனோவியல் பின்புலம் வகை வகையாக இருக்குது அதில் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு புவியியல் புண்புலத்தை ஆசிரியம் வைக்கிறார் அதாவது தாவிதை அங்கேருந்து தப்பி ஓடி எங்கேருந்து மீக்கால் இல்லத்துலேருந்து ஜன்னொலியாக குதிச்சு தப்பி ஓடுறார் ஓடிப்போய் எங்கே வர்றாரு அங்கே போகல இங்கே போகலை அண்ணதம்மிகிட்ட போய் சொல்லி ஆளு திரட்டி சண்டை குழப்பில்ல அழுது அது பெஞ்சமின் கோத்திரண்டா நம்ம யூதா கோலம்டா சிங்காண்டா நம்ம சீர் எழுவோம்டா அதெல்லாம் இல்லை நேராக சாமிலிட்ட போகிறார் ஐயா ஆடு அடுமேச்சிக்கிட்டு இருந்தோங்க ஐயா தலைமையில் என்ன ஊற்றி அபிஷேகம்னு சொன்னீங்க ஆணுடி ஆவின்னிங்க நம்பி கோலியத்தை கொன்னேன் அது பாவுங்காயா இன்றைக்கி இப்படி ஊடு இல்லாமல் நாடு இல்லாமல் ஊடு ஊரா ஊர் ஊரா அழைஞ்சு தெரியுன்னே அழுதுருப்பார் புலம்பியிருப்பார் மனசை குமரில் கொட்டியிருப்பார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு துளி இப்போ தவறாக அவரை நினைக்கலைங்க அவரை பேசலைங்க அவருக்கு எதிராக வாழ் எடுக்கலைங்க ஏங்க இது கேட்டிருப்பார் கெட்டிருப்பார் இல்லைங்களா ஏன்னா அவர் வந்து சாம்பிலேருந்து அதே அனுபவத்துக்கு உள்ளானவர் அப்படியே அனுபவத்துக்கு உள்ளானவர் புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டவர் அந்த அழுகின்ற கண்ணீரை துடைப்பதற்கு அழகான கண்கள் கரங்கள் அங்கே இருக்கிறதை தாவித்து கண்டார் ராமாவுக்கு போறார் ஆங்கில கவிதை ஒன்று வாசித்தேன் நீ வெற்றி கழிப்பில் நடனம் பாடும்போது ஆயிரம் பேர் உன் பக்கத்தில் வைத்துக்கொள் கண்ணீர் விட்டு சொல்லும் போது எனக்கு சொல்லி அனுப்பு நான் உன் பக்கத்தில் விரும்ப ஆசைப்படுகிறேன் என்ற அந்த ஒரு கவிதை ஒரு நட்பை பற்றி வரும் ரொம்ப அழகான கவிதை நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கவே நூறு பேரை வச்சுக்க சந்தோஷமா இரு ஆனால் அடுன்னு சொன்னால் நான் உங்கள் பதில் நான் நிற்கணும் சொல்லி அனுப்பு என்று அந்த கவிஞன் அந்த நண்பனுக்கான ஒரு கவிதை எழுதுகிறான் தாவிது அவ்வளவு வேதனையின் எதிர்ப்பின் ஒட்டுமொத்த தவிப்பின் மொத்தமாக தப்பியோடி வருகிறார் வர வேண்டிய ஆள அவரு வர வேண்டிய ஆளால் வரார் வந்துட்டு சவுல் தமிழ் செய்து அத்தனையும் சொல்லுகிறார் அத்தனையும் சொல்கிறார் ஏன் சாம்புவேலுக்கு உண்மை தெரியும் அவருடைய பற்றிய நன்மைத்தனம் தெரியும் அவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனிதர் அவர் தந்தையே புரிந்து கொள்ள நிலையில் சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஊர் உலகம் அவரை வேடிக்கை பார்த்த நிலையில் அவர் யாருன்று அவருக்கு தெரியும் ஏன்னா ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் அவரை பற்றி அறிவு அவருக்கு இருக்குது சாமியல் தாவிதுக்கு தெரியும் சாமியிட்ட எல்லாத்தையும் சொல்றார் சாமில் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஒரு கழகக்காரராகவோ அல்லது கூட்டம் சேர்க்கிறவராகவோ அல்லது ஒரு எதிரணி திரட்டுகிறாரோ அல்லாமல் நேர்மறையான ஒரு என்ன செயல்பாட்டுக்கு அழைத்து போகிறார் ரொம்ப அழகான ஒரு காட்சிங்க ரொம்ப அழகான காட்சி என்ன பண்றாரு சாம்வேல் நாவோத்துக்கு சென்று தாவீதோடு சென்று தங்கினார் நாவோத்துல போய் தங்குறாங்க அது பக்கத்து பக்கம் கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப பக்கம்தான் நாவோத்துக்கு போய் அங்கே தங்கினார்கள் இதோ ராமாவில் உள்ள நாவோத்தில் தாவித இருக்கு சவிலுக்கு தெரிவிக்கப்பட்டது அதான் சொன்னேன் ஸ்பைங்க வச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கிறார் துரத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் இல்லைனாலும் அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க செயல்பாடுகள் செய்தி வந்துக்கிட்டே மோப்பம் முடிச்சிக்கிட்டே இருக்கிறார் ஒரு வேட்டை வேட்டையினை போல துரத்தி துரத்தி வேட்டையாட நினைக்கிறார் அதுதான் வந்து தாவி இது நாவோத்தில் இருக்கிறான்னு செய்தி போகுது உடனே என்ன பண்றாரு அவர் போல போங்கடா போய் எழுத்துட்டு வாங்கடா என்னன்றாரு சிக்காக்குறாங்க ஐயா

சவுலுக்கு இது தெரிவிக்கப்பட்ட போது அவர் வேறு ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குறைத்தனர் பின்பு அவர் மூன்றாம் முறையாக ஆள்களை அனுப்ப அவர்களும் இறைவாக்குறைத்தனர் பாருங்க ரொம்ப அழகான காட்சி இந்த ரூல் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி இந்த இலக்கிய பரபில் ஒன்று இருக்குது முப்பதும் அறுபதும் நூறுமாய் முதல் சமத்திலும் இரண்டாம் சமத்திலும் மூன்றாம் சமத்திலும் பழக ஒரு அந்த விவிலிய எப்ரேய அந்த வர்ண நிகழில் இந்த ரூல் ஆஃப் தெரி என்று இருக்கிறது அந்த மூன்று முறை ஒன்று நடந்துச்சு அப்படின்னாக்க பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் முப்பதும் அறுபதும் நூறுமாக அதாவது ரெண்டு வெள்ளிக்காசு ஐந்து வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி மூன்று முறை மூ அது மூன்று அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வு இந்த இடத்துல மொதல் முறை அனுப்புகிறார் அதோட கொஞ்சம் மிகுதியாக அதை விட கொஞ்சம் மிகுதியாக அனுப்புகிறார் என்னாவது சண்டை போகிறோம்னா சரண்டராகிடுறான் ஒரு படையை அனுப்புகிறாரு போய் பிடிச்சிட்டு வாங்கினவன அவனை பிடிச்சிட்டு வாங்க வெட்டி கொள்ளனா போகிறாங்க சாம்பில் தலைமை தாங்குறார் இறைவாக்கிழங்க இருக்கிறாங்க பழி நடக்குது இறைவாக்கு உறைக்கிறாங்க ஆவனுடைய ஆவி ஒரு மணி இறங்குது ஒவ்வொருத்தரும் பரவசத்தில் அப்படியே இறைவாக்கு உறைக்கிறாங்க இவனு போனவனுங்க கத்தியும் கவனியமாக போனவங்க கையை விரித்து அவனு ஆவிகளில் இறங்கிடுறானுங்க இறைவாக்கு உரைக்கிறாங்க முடிச்சு ஒன்றும் முடியாமல் திரும்பி வராங்க அடுத்த படையை அனுப்பு ரெண்டு மூணு மூணு படையை அனுப்புகிறாள் மூணு கூட்டமாக அங்கே போய் சேருது அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வாங்கலையா வாங்க 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 வந்து இரவேக்கு வரீங்க இரவேக்கு வரீங்க வாசங்கள் மடங்குலாம் நம்மளுக்கு என்ன வரும் அப்போது ஒரு நையாண்டி ஆ சொல்கிறார் நீ எவ்வளோ பேர் அனுப்பு எல்லோரும் இரவேக்கு தான் உரைப்பாங்க அப்போ வந்து சவுல் சொல்கிறாரு எல்லாம் அப்படியே நான் போகிறேன் அவர் போறார் என்ன ஆகுது கிளைமேக்ஸ் பாருங்களேன் அடுத்து அவரே ராமாவுக்கு சென்று சேக்கு இருக்கும் பெரிய கிணற்றை வந்து சாமுவேலும் தாவிதம் எங்கே என்று கேட்டார் அதற்கு ஒருவன் இதோ ராமாவில் உள்ள நாபத்தில் அவர்களை காணலாம் என்றான் இப்பொழுது இணைத்தட்ட வரலாற்று உள்ளாசிரியர் அழகான ஒரு செய்தியை அப்படி சொல்லாமல் சொல்லி செல்கிறார் சவுல் தாமாகவே புறப்பட்டு ராமாவுக்கு வருகிறார் சேக்குவி அடுத்திருக்கிற நீருற்று பகுதியிலிருந்து தாவிதம் சமரும் எங்கேன்னு கேட்கிறார் நல்லா நினைவுக்கு வந்தோம்னாக்கே ஒன்று சமையல் ஒன்பதாம் வசிக்காரம் பதினோராம் வசனத்தில் அவரும் அவருடைய வேலைக்காரரும் கழுதி தேடிட்டு அதே இடத்துக்கு வந்தாங்க வந்தாங்க கழுதி தேடிட்டு வந்தாங்க தண்ணி இடத்துக்கிற பொம்பளை எங்கிட்ட கேட்குறாங்க என்னென்னு கேட்குறாரு இங்கே திருக்காட்சியாளர் எங்கே சாமுவல் எங்கன்னு கேட்குறாங்க அவங்க அங்கே சொல்கிறாங்க அங்கே போகிறாங்க ஆண்டோர் நாவியால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டார் அதே சவுள் அதே இடத்துல நின்று சாமுவேலும் தாவீதும் எங்கேன்னு கேட்குறாங்க அங்கே வாழ்வை நோக்கி வந்தார் அரச மடி முடியாட்சியை தேடி வந்தார் அங்கே வந்து அபிஷேகம் செய்யப்பட இருக்கிற நிலையில் வந்தார் இந்த இடத்துல தீயாவை பிடிக்கப்பட்டு வருகிறார் ஒரே மனிதன் ஒரே இடத்தில் எப்படி மாறுபட்ட நிலையில் இருக்கலாம் என்பதற்கு சவுள் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறார் ஆசிரியர் வந்து சேக்கு நீரூற்று த தண்ணி குடம் பெண்கள் ஏன் சொல்றாரு ஆட்சி பின்னாடி போகுது ஒன்று சமையல் ஒன்பது பதினொன்று ஆசிரியர் அப்படி அப்படியே நம்ம மனசுல வாசிக்கணும் அப்படி மனசுல அப்படியே ஏ இங்க தானே அவர் வந்தாரு பாரு அப்படி அங்கே எப்படி இங்கே எப்படி அப்போ எப்படி இப்போ எப்படி ஒரு காட்சியை முன்னு சொல்லாமல் சொல்லி வைக்கிறார் ஒரு நகைச்சுவாக சொல்கிறானு கூட அதுக்கிட்ட ஒரு பொடி வச்சு பேசுறார் ஒரு கூட்டம் போகுது அது எரிவாக்கலாம் மாறுது இன்னொருத்தன் கட் நான் போகிறேன் அவனும் பா எரிவாக்க இருக்கிறான் மூணாம் தான் இவர் வராரு அருள் வந்து எங்கே இருக்கிறாங்க ராமாவில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க போகிறாங்க போக்கில் ஒரு வாட்சுக்கு ஒரு காட்சியுக்கு பாருங்களேன் ஏன்னாது அங்கிருந்து ரா நாபத்துக்கு புறப்பட்டார் கடவுளின் நாவி அவர் மேலும் இறங்கி வரவே ராமாவின் நாபத்துக்கு சென்றடையும் வரை அவரும் இறைவாக்கு உரைத்தார் அவரும் தம் மேலுடையை கலைந்து விட்டு சாமலின் முன்பு இறைவாக்கு உரைத்தார் அன்று இரவு முழுதும் ஆடை அணியாமல் விழுந்து கிடந்தார் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அருமையான இறைவாக்கினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாக்க இந்த இணைச்சுட்ட வரலாறு ஆசிரியர் எப்பேற்பட்ட திறமசாலி எவ்வளவு வந்து மதியுகமான ஒரு வர இறையல் என்பதை அவ்வளோ அழகாக புரிஞ்சிக்கலாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒரு ஆளை எப்படி வச்சு கண்டுபிடிப்போம் ஆடை வச்சு கண்டுபிடிப்போம் அரசன் சும்மா வந்திருப்பாரா பட்டாடை உடுத்தி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க வேண்டிய அரசர் சும்மா வருவாரா தங்க செருப்பு வெள்ளி காப்பு க காப்பு போட்டு மணிமகட்டை சுட்டி செங்கோட்டை தூக்கிட்டு அவனை பிடிச்சிட நான் பிடிச்சிட்டு அப்படியே வீர் கொண்டு வந்துருப்பான் அப்படி ஆடை இல்லாமல் கீழே கிடக்கிறான் அப்படியே டோட்டலாக அப்படி ஸ்ட்ரிப்பாக பண்ணுறார் அதான் வந்து நீ ஒன்றும் இல்லைடா நான் பார்த்து வச்சது தான் இதெல்லாம் நான் கொடுத்தது நான் தூக்கிட்டேன் மருந்துட்டு குடல அப்படி அழகாக பண்ணிச்சு நிற்கிறேன் தந்தையவர்களே இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரை நாம் ஒரு ஆய்வு ஒரு முறை வசனம் செய்திருக்கின்றோம் இதில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுகிறது அவர்களை என்னவென்றால் இந்த கிணற்றருகே சென்ற விஷயம் விஷயத்தையெல்லாம் நம்ம முன்கூட்டிய பகுதிக்கும் முன்பு ஒரு முறை சவுல் கிணற்று அருகே விசாரித்தது இப்பொழுது விசாரிப்பது என்ற ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது அவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் அதற்கு முன்பாகவும் கூட அவர் அனுப்பிய மூன்று குழுக்கள் வீரர்கள் சென்றபொழுதும் கூட அங்கே குழுவாக இறைவாக்கினர்கள் இறைவாக்கு இறைவாக்குறைத்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு பகுதி வருகின்றது இந்த குழுவாக இறைவாக்கு உரைத்தல் பற்றிய ஒரு சிறு விளக்கம் தேவைப்படுகிறது அவர்களே அதனோடு சேர்ந்து ஒரு ஆடை இல்லாமல் விழுந்து கிடந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் அந்த அந்த ஆடை இன்று இருத்தல் என்பது எதை குறிக்கிறது என்பது ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தந்தையவர்களே அதே போன்று சவுலும் இறைவாக்கள் ஒருவன் தானோ என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் குழுவாகவோ தனியாகவோ குழு இருக்கின்றது இவர் தனியாக விழுந்து கிடைக்கிறார் என்றாலும் கூட இவர்கள் உரைக்கின்ற இறைவாக்கு ஒரு பிதற்றலை போன்ற ஒரு இறைவாக்கா இறைவாக்கா அல்லது பரவச நிலையா என்பதை ஒரு தெளிவு தேவைப்படுகிற ஓகே நீங்கள் கேட்ட கேள்வி மிக அழகான ஒரு கேள்வி அதில் முதல் கேள்வி நம்ம எடுத்துக்கொள்வோம் இறைவாக்கன குழு என்று சொல்கிறீர்கள் அப்போ குரூப்பாக இருந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம நன்றாக கவனித்தோம் என்றால் ஒன்று அரசராகவும் பதினெட்டாம் பதி அரசே மௌண்ட் கார்வெல் மலையில் எலையாக ஒரு பக்கமும் அது பக்கமும் வந்து கனனைய இறைவாக்கன குழாமும் இருக்கும் அவங்க கூட்டமாக இருந்து கத்தி கத்தியால் கிழிச்சி சவுக்க அடித்து உரத்துக்குள்ளே எழுப்பி பாகால்தீரத்தை நோக்கி விடுவாங்க அப்போ அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் பல இடங்களில் இந்த எரிமம் புழாமல் இருந்தாங்க ஆங்கிலத்தில் ப்ராஃபிட்டி கில்டு என்று சொல்வார்கள் ஒரு குழுவாக போய் உரைக்கிறது அவங்களோட தலைவர் கூட இருக்கலாம் போய் விரைவாக்கு உரைக்கிறது செய்தி அறிவிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் நிறுத்தி காட்டினார்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய ஒரு பகுதி இங்கே இருப்பதாக ஆசிரியர் சித்தரிக்கலாம் ஏன்னா இஸ்ராயல் மக்களுக்கு அப்படிப்பட்ட குழுவை சந்தித்து பழக்கம் உண்டு ஆகவே அதை சொல்லும்போது அந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள் நம்பினால் இறைவாக்குழுவில் இறைவாக்கு உறைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது கிரேக்க கலாச்சாரத்தில் டெல்ஃபி அல்லது ஒலி ஆலயத்தில் ஒரு சில பெற்று இறைவாக்கு எரிவாக்குறைப்பார்கள் அது ஒருவேளை மொழி இருந்தால் அதை விளக்குவதற்கு இன்னொரு தேவதையோ அல்லது வந்து இறை அடியாரோ இருப்பார் அவர் வழியாக அந்த இறைவாக்கு மக்களுக்கு விளக்கப்படும் அல்லது வந்து ஹெர்மஸ் என்கின்ற ஒரு கடவுள் இந்த பெற்ற இறைவாக்கை விளக்கிச் சொல்பவராக இருக்கிறார் ஹெர்மியோனோட என்கின்ற ஒரு வார்த்தையை வருகிறது இன்டர்பிரட்டர் என்று சொல்வார்கள் ஹெர்மியோடிக்ஸ் விளக்கு உரை சொல்லுதல் என்கின்ற வார்த்தையை அங்கே தான் வருது அந்த கிரேக்க வார்த்தையில் தான் வருகிறது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எரே வாக்கு குழாம் தாவிதோடும் சாம்பியலோடும் சேர்ந்து இறைவாக்கு எடுத்து கொடுக்காங்க அப்போ அங்கே வரக்குல டேய் இவங்களை பிடிச்சாலான்ட்டு வரானுங்க வந்தால் அவனும் விட்டுட்டு குறைக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இன்னொரு குரூப் அனுப்புகிறாங்க மூணாவது குரூப் அனுப்புகிறாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கூட வரவு பார்த்து அந்த இறைவாக்கனுடைய ஆவியினால் உந்தப்பட்டு அவருடைய எரிவாக்குறைக்கினாலே இங்கே என்ன காட்சி கொடுக்குறது என்றால் நெருப்பில் தூக்கி எறியப்படப்பட்ட எந்த உலோகம் நெருப்பாய் மாறுகிறதே போல் இந்த குறைக்கும் இந்த ஆண்டுடைய ஆவியான் இருக்கும்போது அதை யாரை ஏழு நிற்க முடியாது வரவங்களாம் அதுக்குள்ளே வந்து உழுறாங்களபடியே அதை ஏழு நிற்கவும் அதை மேற்கொள்ளவும் முடியாது என்பதை அழகாக சுட்டி காட்டுகிறார் ரூவாக் அதனா என்பதற்கு ஒரு அழகான ஒரு சான்றாக இருக்கிறது அப்போ இறைவா குழாம் பற்றி ஒரு செய்தி நீங்கள் ஆடை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க ரொம்ப அழகான ஒரு கேள்வி ஒரு புரிதலை மக்களுக்கு கட்டாயம் தரும் இந்த கேள்வி ஏனென்றால் ஆசிரியர் இறையினுடைய ஆவினால் ஏற்பட்டு எழுதுகிற ஆசிரியர் பல இடங்களில் குறியீட்டு செய்திகளை வைக்கிறார் அந்த குறியீட்டு செய்திகளை புரிந்து கொண்டோம் என்றால் இறை செய்தினுடைய ஆழமும் அதனுடைய வன்மையும் நமக்கு தின்னமாய் நமக்கு புரிவு என்பது தாழ்மையான கருத்து உதாரணத்து பாருங்களேன் ஒன்று சாம்பில் ஒன்று சமையல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு வசங்களை வாசிப்போமே ஒன்று சாமில் பதினைந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் நீக்கிவிட்டார் அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி போங்களேன் அவர் ஆடையை பிடித்து இழுக்க அவருடைய ஆடு கிழிதுன்னு வார்த்தை வசனம் வருங்களேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள வாசிங்களேன் செல்ல திரும்பிய போது சவுல் அவரது ஆடின் விளிம்பை பிடிக்க அது கிழிந்தது அப்பொழுது சமுவேல் ஆண்டவர் இன்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து இருந்து கிழித்து உமைவிட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்து விட்டார் ஆடையை பாருங்க ஆடை அவன் பிழிக்க அது கிழிந்து போனது அந்த கிழிதல் எது கடையாலும் உங்களுடைய ஆ உடைய அரசை ஆண்டவர் கிழித்து போட்டார் டோர் டோன் யுவர் கிங்டம் யூ டோன் யுவர் அத்தாரிட்டி யூ டோ டோன் யுவர் க்ளோரி அதை வேறொருக்கு உண்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியமான கொடுத்து விட்டார்னு சொன்ன வாக்குறுதி இந்த இடத்துல பாருங்க ஆடையை விட்டார் அவர் ஆடை குறித்து சொன்ன இறைவாக்கு இந்த இடத்துல அற்புதமாக நிறைவேறுகிறது ஆண்டவர் ஆடை கிழிந்து போன ஆடையை வைத்து ஒரு அரசு கொடுத்து விட்டார் என்று சொன்னவர் அவர் முன்பாக ஆடை இல்லாமல் மேலுடைய கலைந்து விட்டார் இருக்கிறார் அந்த த ராயல் அட்டையர் கெனாட் பி ஓன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மைட்டிஸ் காட் த கிரேட் ராயல் காட் அதுதான் அழகான செய்தி அதில் இரண்டாவது செய்தினாக்க ஒன்று ஆடை கிழிந்து போனது மேலாடை காற்றி விடுவது மேலாடை இல்லாமல் இருப்பதே ஒரு நிர்வாணமான ஒரு நிலை என்பது தான் பழைய ஏற்பாட்டு செய்தி உதாரணம் பாருங்களேன் கெச்சமனை தோட்டத்தில் அவர் மேலோடை அணிந்திருந்தார் அவர் மேலோடை பற்றி இருக்க அவர் மேலாடை க உதறிவிட்டு நிர்வாணமாக ஓடிப்போனார் அது மேலாடை இல்லாமவே நிர்வாணி என்று எப்படி பெரிய கலாச்சாரம் சொல்கிறது ஆனால் இந்த இடத்துல அடுத்த வருஷம் பாருங்கள் இருபத்தி நாலாம் அதிகாரத்துடைய பி இரண்டாவது பகுதி சொல்கிறது அவர் இரவும் முழுவதும் இரவு முழுதும் அடையின்றி கிடந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல வந்து நிர்வாணியாக இருப்பதற்கு ஆரோம் என்ற ஒரு வார்த்தை இப்ரையம் மொழியில் பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப அழகான வார்த்தை எதுக்காக அந்த வார்த்தை சொல்கிறனாக்க அவ்வளோ கேவலமான அடையின்றி ஒரு வெட்கம் இல்லாமல் ஒரு அரசன் அரசன் அந்த இடத்துல நிலை கொளிந்து கிடக்கிறதை காட்கிறார்கள் இது வந்து ரொம்ப ரெண்டு செய்திகள் அழகாக சொல்கிறார் ஒன்று ஆடையை வைத்து ஒரு குறியீடாக வைத்து அந்த ஆடையை பற்றி கிழித்தேன் நீ நம்பவில்லை இப்பொழுது ஆடையின்றி கிடக்கிறாய் நீ அரசன் என்று சொன்னாலும் கூட நீ அரசன் அல்ல என் வார்த்தை தான் மெய்ப்படும் என்று ஆடவர் நிரூபித்து காட்டிவிட்டார் முதலாவது இரண்டாவது அரசன் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று பகுதி பகுதியே பண்புகளை அனுப்பி தான் சொன்ன சொல் நிறைவேறும் என்று நினைத்தான் ஆண்டு சொல்கிறார் நீ சொன்ன சொல்ல நான் சொன்ன சொல்ல நிறைவேறும் இருக்காங்க அவர் உள்ளே வரும்போது ஆண்டு என்ன நினைத்தாரோ அதை அவர் எரிவாக்க உரைக்கிறார் அது ரெண்டு இன்னொரு அழகான ஒரு அருமையான செய்தி மூன்றாவது முதல் அரசன் தரையிலே இரவும் பகழும் ஆடையின்றி கிடக்கிறார் நிர்வாணியாய் அது அவமானத்தின் அடையாளமாக இருக்கிறது கேவலத்தின் அடையாளமாக இருக்கிறது எப்படி ஆண்டவரை எதிர்த்து நின்றால் ஆண்டுடைய திட்டத்திற்கு மாறுபட்டு நடந்தால் ஆண்டோருக்கு பிரிமில்லாத நடந்தோம் என்றால் எந்த எளிநிலைக்கு நாம் உள்ளாகும் என்பதற்கு இந்த சவுல் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறார் மூன்றாவதாக பார்க்கும்போது மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் ஐ இன்ஃப்ளூயன்ஸ் யூ ஐ இன்ஃப்ளூன்ஸ் பிகாஸ் ஐ ஹேவ் அத்தாரிட்டி ஐ ஹவ் நாலேஜ் ஐ ஹவ் விஸ்டம் எனக்கு அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது வளம் இருக்கிறது முன்னை நான் என்னுடைய பாதிப்புக்கு உள்ளாக்குவேன் ஆனால் யார் உள்ளாக்கியிருக்கிறா சவுள் அவனுடைய ஆணைக்கு எல்லாரும் உள்ளாக வேண்டும் நினைத்தான் அந்த ஆணுடைய ஆணைக்கு அடிபிணிந்து நினைவு சுயநிடுவின்றி தலையில் விழுந்து கிடக்கிறார் அப்ப யார் வேணாலும் திட்டம் போடலாம் ஆனால் நடக்க வேண்டியது கடவுளுடைய திட்டம் மட்டும்தான் அதான் இப்போ திரு திருப்பாட ஒரு அழகான வசனம் இருக்கிறது போருக்கென்று நீ குதிரையை தயாரிக்கலாம் ஆனால் வெற்றி ஆண்டுகளால் தான் இதை மட்டும் புரிஞ்சுட்டோம்னாக்க வாழ்க்கையில நம்ம ஆடமாட்டோம் மனசு ஆட விட மாட்டோம் அதே போலவே எல்லாரையும் தாம் காலுக்கள் போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறது எல்லாரும் கைக்குள்ள வச்சு அடைக்க ஆளும்னு நினைக்கிறது அது வரவே வராது எல்லாத்துக்கு மேலே ஆட்டுவிக்கிறவன் அவன் நாம் ஆடுகிற பொம்மைகள் அவள் தான் கை பொம்மைகள் தான் நமக்கென்று சுதந்திரம் உண்டு நமக்கென்று ஒரு ஞானம் உண்டு நமக்கென்று அறிவு உண்டு நமக்குண்டு திட்டங்கள் உண்டு ஆனால் அந்த திட்டம் இறை திட்டத்துக்கு இணைந்து போகாவிட்டால் என்னாகும் சவு சவுளை போல் ஆகும் அதுதான் அழகான செய்தி இது இந்த செய்தி ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நான் பல இடங்களில் இந்த சவுள் பற்றிய செய்திகளில் சவுள் ஒரு எதிர்மறை கதாநாயனாக அங்கே வருகிறார் இறைனுடைய திட்டத்திற்கு ஒத்துழைக்காத புரிந்து கொள்ளாத அதை நடைமுறைப்படுத்தாத ஒரு எதிர்மறை இறை அடியாராக செயல்படுகிறார் இந்த இடத்துல அதனுடைய உச்சக்கட்டத்தை நம்ம சந்திக்கிறோம் அதுதான் அந்த இந்த செய்தி இப்போ வந்து இந்த பகுதி நம்ம நிறைவு செய்கிறோம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு செய்கிறோம் ஒரு அப்படி ஒரு மீல் பார்க்க பார்க்கும்போது ஒரு நான்கு கருத்துக்கள் வாழ்வியல் கருத்துகளாக வருகிறது அதை பற்றி நம்ம பார்ப்போம் முதலாவது வந்து தாவீது சவுலின் அரண்மனையிலிருந்து தப்பி வருகிறார் தன் அரசன் தன்னை மூன்றாம் முறையை கொலை செய்ய திட்டம் சட்டும்பொழுது இதற்கு மேல் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தப்பி வருகிறான் அந்த இடத்து விட்டு வருகிறான் முதல் இரண்டு மூன்று ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறது ஒரு சீன பழமொழி ஒன்று இருக்கிறது குட்ட குட்ட குனிபோனும் முட்டாள் குனிய குனிய குட்டு போனும் முட்டாள் என்னுடைய விடுதியிலே ஒரு காப்பாளர் இருந்தார் மிக அருமையான மனிதர் மென்மையான மனிதர் பாசமான மனிதர் அவர் சொல்வார் அடிக்கடி சொல்வார் மை மீக்னஸ் இஸ் நாட் மை வீக்னஸ் என்று சொல்வார் நாங்களாம் சிரிப்போம் அப்போ எங்களுக்கு அர்த்தம் புரியாது ரைமீங்க ராஜேந்தர் மாதிரி பேசுகிறாரே என்று நம்ம நினைப்போம் பிற்காலத்தினுடைய அர்த்தம் புரிந்தது நான் சாந்தமாக இருப்பதனால் நான் ஏமாலின்னு நினைக்காது எனக்குள்ளாக ஒரு ஆள் கடல் இருக்கிறது என்னுடைய ஆழம் அதிகம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லுகிறார் அதைத்தான் புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் சாந்தமாய் பொறுமையாக அன்பாயிரக்கிழமைக்காக அதை அப்படியே உதாசீனம் படுத்துவதோ அதை கண்டும் காணால் ஓதுகோ ச அப்படின்னு நடத்துவதோ ஒத்துக்கொள்ள முடியாது என்று தாவீது அரண்மனை இருக்கிறார் முதன்முறை யாழ் இசைத்தார் ஈட்டினால் சுவரோடு சுவராய் அறைய பார்த்தார் இரண்டாம் முறை மூன்றாம் முறை தொடர்ந்தவர் இருந்திருக்கலாம் ஆண்டோர் காப்பார் என்று அது வந்து விவேகமல்ல ஆண்டோர் இது போக வைக்கிறார் சின்னத்தை புரிந்து கொண்டு அங்கே தப்பி வருகிறார் அது ரொம்ப முக்கியமான காரியம் குனிய குனிய குட்டுபோனும் முட்டால் குட்ட குட்ட குனிமோனும் முட்டால் நாம் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டே இருந்தால் அடிமெல்லுக்கு அலோகர் என்பதை அறியாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை அவலமான ஒரு வாழ்க்கை மாறாக ஏதாவது ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து நின்று நான் நானாக இருக்க ஆசைப்பட வேண்டும் அதைத்தான் தா செய்கிறார் அன்பு பணிவு பொறுமை தாழ்ச்சி இதை தாண்டி விவேகம் என்று ஒன்று இருக்கிறது நுண்மதி ஒன்று இருக்கிறது அதைத்தான் அவர் தாண்டி வருகிறார் ஒரு எல்லைக்கோட்டை தாண்டிய பிறகும் அவர் தொடர்ந்து அவர் துன்புறுத்தல் விளை நினைத்தால் எல்லை மீறி மீறி போகிற நிலையில் நாம் நுண்மதியோடும் நுண்ணறிவோடும் செயல்பட அழைக்கப்படுகிறது என்பதற்கு தாவீதன் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட இரண்டாவது நிகழ்வை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன் சவுனுடைய அரண்மனையிலிருந்து தப்பி பிழைத்த தாவீது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடிப்போகிறார் எங்கே ஓடி போகிறார் நகரின் மையத்திற்கு வந்து ஒரு புரட்சி உருவாக்கவில்லை அல்லது பித்தளைமிற்கு வந்து தன் சகோதரனை சேர்த்துக்கொண்டு படை திரட்டவில்லை மாறாக தன்னை அபிஷேகம் செய்த சாமுவேலை வேலை தேடி போகிறார் சுவாமி தெரிவிப்புகிறார் அவரோடு உரையாடுகிறார் சவுல் தமக்கு செய்து அத்தனையும் அவர்களிடம் சொல்கிறார் மிக அருமையான ஒரு முதிர்ச்சியான ஒரு மனநிலையை தாவீது இறை அடியார் அபிஷேகம் செய்யப்பட்டு நமக்கு பாடமாக சொல்லுகிறார் ஒரு இடத்தில் எதிர்ப்பு இருக்கிறது ஒரு இடத்தில் நமக்கு தீவிரமான தொல்லையும் தொந்தரவும் சவாலும் எதிர்க்கு என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறோம் முதலாவது இரண்டாவது என்ன என்பதற்கு தாவீது ஒரு அற்புதமான மனிதன் சவுல் அரசராக இருக்கும்போதே தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டார் யாரால் அபிஷேகப்பட்டார் சாம்பில் அவரை அறிந்தவர் புரிந்தவர் சவுளையும் அறிந்தவர் தாவீதையும் அறிந்தவர் பின்னாளில் இறைவன் திட்டத்தையும் அறிந்தவர் ஆக அவரிடம் செல்கிறார் விநீட மென்டர் விநீட மென்டர் ரொம்ப முக்கியமானது சில சமயத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் காட்ஃபாதர் என்று சொல்வார்கள் மென்டர் என்று சொல்வார்கள் நம்முடைய ஆன்மீக ஆன்மீக வழிகளிலே ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் என்று சொல்வார்கள் வழிகாட்டிகள் நிறைவாக மிக முக்கியம் நம்ம வந்து தங்கமாக இருந்தால் கூட உரைகளில் உரசி பார்க்கணும் நம்ம தங்கமாக இருக்கிறோமா இன்னும் தங்கமாக இருக்கிறோமா இன்னும் வெள்ளியாக இருக்கிறமா உரைகிட்டு உரசி பார்க்கணும் உரசி பார்த்தாதான் உண்மை தன்மை புரியும் தாவீது கழகம் செய்யவில்லை கூட்டம் சேர்த்தவில்லை புரட்சி நடத்தவில்லை அண்ணன் தம்பியோடு சேர்ந்து படை திரட்டவில்லை மாறாக சா சாம்பிலை தேடி வருகிறார் அதுதான் முதிர்ச்சியான ஒரு ஞானம் தன்னை அபிஷேகம் செய்த இவர் தானே அவரை அபிஷேகம் இவர்தானே இப்போது என்ன ஆகும் இறை தொழத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று இறை அடையாளம் பெறுகிறார் மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போதோ வீழ்ந்து போகும்போதோ அல்லது தொடரும் தோல்விகளினால் துவண்டு போகும்போதோ அங்கே இங்கே போறதை விட அவனை பிடிச்சா பார்க்கலாமா இவனை பிடிச்சா பார்க்கலாமா அந்தால பிடிச்ச காரியாகுமா இந்தால பிடிச்ச காரியமாக என்பதை விட யாரிடம் சென்றால் நம் பிரச்சனை தீர்வு என்பதற்கான ஒரு அழகான விடையை தேர்ந்து கொள்வது மிக முக்கியம் நம்முடைய ஆன்மீக வழிகாட்டிகள் நம்ம நெறிப்படுத்துவர்கள் நன்னெறி சொல்கிறவர்கள் புத்திமதி சொல்கிறார்கள் நமக்கு உற்ற துணையை இருக்கிறவர்கள் நம்முடைய இக்கட்டிலே வழுக்கணுதில் நடக்கும்போது ஊன்றுபோல் தாங்குற நல்ல நண்பர்களை நாம் போக வேண்டும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தவறணும் அப்படின்னு தவறான வழிகாட்டுக்கு உள்ளாகி மிக மோசமான பின்விழ்களை சந்தித்த பல மன்றைகளை நாம் சந்திக்கிறோம் இந்த ஆபிது ஒரு அற்புதமான ஒரு ச உதாரணமாக இருக்கிறார் நம்முடைய அழைத்தல் வாழ்வும் சரி அல்லது பணி வாழ்வும் சரி நமக்கென்று நல்ல ஆன்மீக வழிகாட்டுகள் அவசியம் எல்லாரத்தில் இருப்பவருக்கும் நல்ல சாதன வழிகாட்டுகள் அல்லது ஆன்மீக வழிகாட்டுகள் மிக மிக அவசியம் இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடான விவிலிய இறை வசனங்களுக்கு சேதப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மழையே வாழ்க நமக்கு கீழ் ஒருவனை பார்த்து போயென்றால் போகிறான் வாய் வருகிறான் நமக்கு அவ்வளோ அதிகாரம் ஆனால் நம்மை விட பெரிய அதிகாரம் ஒரு இருக்கிறார் அதை நாம் மறந்து விட்டு நாம் செயல்பட நினைத்தோம் என்றால் நம்முடைய அதிகாரத்தையும் நம்முடைய பதவியையும் நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் முறைகேடாக பயன்படுத்துகிற ஒரு அர்த்தமாகும் பதவி என்பது சொந்தத்திற்கும் சுற்றத்திற்கும் வேண்டப்பட்டவர்களுக்கும் தாரி வார்த்து கொடுக்கிற உரிமைகளை இனமாக வழங்குகிற ஒரு செயல்பாடல்ல மாறாக தியாகத்திலும் அன்பிலும் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் உதவி தேவையில் இருப்பவருக்கும் உணர்ந்து பார்த்து புதவை நாம் எப்பொழுது அதிகாரத்தை பாதையும் பயன்படுத்துகிறோமோ அப்போது உண்மையான தலைவராக இருக்கிறோம்